வணக்கம் நண்பர்களே, இப்படி புத்தகத்தோட பக்கங்களை மாற்றி மாற்றி இங்கே உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எதுக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள். ஏதோ ரெண்டு புத்தகங்கள் அல்லது ஏதோ ரெண்டு நோட் எடுத்து அதோட பேஜஸ் எல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே ஒன்று மேலே ஒன்று அப்படியே இன்சர்ட் பண்ணி இப்படி இப்படி ஒரே இதாக மாற்றி வைங்க. அப்படி மாற்றினதுக்கப்புறம் இதை இழுத்து பாருங்கள், உங்களால் அதை பிரிக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். எப்படியாவது இழுத்து அது ரெண்டையும் பிரிக்க முயற்சி பண்ணுங்கள். முடியலையா? முடியலன்னா இன்னும் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு ஹெல்ப்பு கூப்பிட்டு ஒரு பக்கம் நீங்கள் பிடிச்சிக்கங்க, இன்னொரு பக்கம் அவங்கள பிடிச்சி அதை இழுக்க முயற்சி பண்ணுங்கள். இழுத்து அதை பிரிக்க முடியுதா அப்படின்னு பார்த்து, ரொம்ப முக்கியமான புத்தகங்கள் எதாவது முயற்சி பண்ணிடாதீங்க, பேஜஸ் கிழிஞ்சு போயிடும். கிழியாத மாதிரி அல்லது ஏதாவது நோட்டு அந்த மாதிரி எடுத்து இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போது இதை ஒரு ஒரு பேஜ் மாற்றி ஒரு பேஜ் இன்சர்ட் பண்ணியிருக்கோம், இப்போ அதே மாதிரி தான் எடுக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இல்லை அதுக்கு இன்னொரு எளிமையான வழி இருக்குது. அது எப்படி, இதை இப்படி ஈஸியாக எப்படி ஸ்பிளிட்டப் பண்ணுறது அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி. அதுக்கான பதிலை நான் இந்த வீடியோட முடிவில் சொல்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் யோசிச்சுட்ருங்க. அதுக்கு முன்னாடி இது ஏன் நம்மளால் இதை இழுத்து வெளியில் தள்ள முடியல அப்படின்ற கேள்விக்கான பதிலை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் இந்த ஃப்ரிக்ஷன், இது ரெண்டு கடையில் இருக்கிற உராய்வு அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப சரி, அதுதான் காரணம். அதே மாதிரி இந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்றது எதனாலெல்லாம் வந்து அதிகமாகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு புக்கு மேலே இன்னொரு புக்கோ இல்லை ஒரு நோட்டு மேலே இன்னொரு நோட்டையோ வச்சு நீங்கள் அதை இழுக்கணும் அப்படின்னா வெளியில் வந்துடும், ஈஸியாக வந்துடும். ஆனால் இப்படி பேஜஸ் ஒன்று மாற்றி ஒன்று அதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இழுத்தால் அது வரமாட்டேங்குது. இது ஏன் வரல அப்படின்றத சயின்டிஃபிக்காக நம்ம என்ன ரீசன் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகுது, அது காரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா இப்போ சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேப்பர் சேர்ந்ததுனால அதோடய ஏரியா அதிகமாக இருக்கும். அதுக்கு பதில் ஒரே பேப்பரில் அதிக ஏரியா இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே இன்னொரு பேப்பரை வச்சு எழுத்திங்கனாலும் வந்துடும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா முக்கியமான பேராமீட்டர் இதில் கிடையாது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. அது எதை குறிக்கிது அப்படின்னா, ரெண்டு சர்ஃபேஸுக்கு இடையில் ஃப்ரிக்ஷன் எவ்வளவு அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ வலுக்கக்கூடிய ஒரு தரை இருக்குது, ஒரு டைல்ஸ் போட்ட தரை இருக்குது, அதில் நம்ம காலை வச்சு வலுக்கி விழுகிறதுக்கான சாத்தியம் அதிகம். அதே ரஃப்பாக ஒரு சிமெண்ட் சர்ஃபேஸ் இருக்குது, அதில் நம்ம காலில் வச்சு வலிக்கு விழுகிறக்கான சாத்தியம் கம்மி. இந்த மாதிரி ரெண்டு சர்ஃபேஸோடைய நேச்சரை பொறுத்து அது அதிகம் வலுக்கக்கூடியதா இல்லை குறைவாக வலுக்கக்கூடியதா அப்படின்னு சொல்லக்கூடியதை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நம்ம படிச்சிருப்போம். அதோடைய வேல்யூவும் இந்த இடத்துல சேஞ்சே ஆகாது. ஏன்னா பேப்பருக்கும் பேப்பருக்கு இடையில எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்றதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லும். அதோட பேராமீட்டர் நீங்கள் எத்தனை பேப்பரை வச்சாலும் அது மாறப்போகிறதில்லை, அதனால் அதுவும் இதுக்கான காரணம் இல்லை. அப்போது இப்படி புத்தகங்களை ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது நம்மளால் இழுக்க முடியுது, ஆனால் இப்படி பேஜஸ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இழுக்க முடியல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம். ஃப்ரிக்ஷன் பற்றி நம்ம படிக்கும்போது நார்மல் அப்படின்ற விஷயம் இல்லாமல் நம்மளால் வந்து அதை வந்து கடந்து போகவே முடியாது. இப்போ ஒரு பொருள் இருக்குது, வலுவழுப்பான சர்ஃபேஸில் இருக்குது, ஒரு சின்ன பொருள், ஒரு எடை குறைவான ஒரு பொருளை வச்சு தள்ளி விடுறோம், அது எளிதாக அதிக தூரத்துக்கு நகர்ந்து போயிடும். எடை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சோம் அப்படின்னா அதை வந்து நம்ம தள்ளி விட்டாலும் அது அவ்வளோ அதிக தொலைவுக்கு போகாது. இன்னும் அதிக எடை கொண்ட ஒரு பொருள் எடுத்து வச்சோன்னா அது நம்மளால் ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருந்து நல்லா வலுவழுப்பான தரையாக இருந்தாலும் கூட அதை நம்ம நகர்த்துறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் எடை கிடையாது. இப்போ எடை அதிகமாக இருக்கிறதுனால அது மேலே புவியீர்ப்பு விசை செலுத்தப்படுறது வந்து அதிகமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த விசை, அதாவது ஒரு பொருள் மேலே ஏதோ ஒரு விசை வந்து செலுத்தப்படுது. இப்போ அந்த பொருளை இப்போ நம்ம அந்த சர்ஃபேஸில் வைக்கிறோம், இது இந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு ஃபோர்ஸை செலுத்தியிருக்கும், புவியீர்ப்பு விசையாக இருக்கலாம், அல்லது நான் இதை வச்சு அழுத்துறேன், என் கையிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நான் கொடுக்குறேன், அந்த விசையாக இருக்கலாம். இப்போ இது வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு விசையை செலுத்தியிருக்கும், அதுக்கு எதிராக இந்த சர்ஃபேஸும் இது மேலே ஒரு விசையை செலுத்தியிருக்கும், அதுக்கு பேர் நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க, நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது தரையில் வைக்காமல் நான் இங்கே வைக்கிறேன்னு வைங்க, செவுத்தில் வைக்கிறேன், ஒரு செவுத்தில் இது மாதிரி இப்படி வைக்கிறேன் வச்சு, இப்போ நான் அழுத்தி பிடிச்சிக்கிட்டால் என் நார்மல் ஃபோர்ஸ் வந்து நான் மேலேருந்து கீழாக கொடுக்கல, இந்த செவருக்கு எதிராக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன், என்னோடய கைகளிலேருந்து ஒரு விசையை கொடுத்துருக்கேன். இப்போ அந்த செவர் என்ன பண்ணுதுன்னா அந்த பக்கம் இருந்து என் கைகளை தள்ளுற மாதிரி ஒரு விசையை கொடுக்குது, அந்த விசைக்கு பேர் நார்மல் ஃபோர்ஸ். இப்போ இந்த ரெண்டு புத்தகங்களையும் நம்ம இப்படி இணைச்சதுக்கப்புறம் இதை நம்ம இழுக்க முயற்சி பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போ இதை இழுக்க முயற்சி பண்ணும்போது இந்த பக்கங்கள் பார்த்திங்கன்னா அந்த இதோட விளிம்புகளில் நீங்கள் ஒரு இது மடங்கி இருக்கிறத பார்க்கலாம்.
இது ஒரு வி ஷேப்பில் மாதிரி இப்படி நடுவில் போக போக அகலமாக இருக்குது, இந்த இடத்துக்கு வந்தோன்னே நேராக இருக்குது. அப்போது இது வந்து இங்கே விரிவடைஞ்சிருக்கு. இப்போ அதை மொதல் வந்து அது ஓவர் கம் பண்ண முயற்சி பண்ணும். நம்ம இழுக்கும் போது அந்த விசை எல்லாமே எங்கே போகுது அப்படின்னா, இந்த பக்கங்களை நேராக்கிறதுக்கு செயல்படும். அப்படி இது நேராக முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது இன்னொரு பக்கத்தை அழுத்தும். அதாவது இப்போ இப்படி ஸ்க்வீஸ் பண்ணுற மாதிரி இப்படி சேர்த்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு விசை வந்து இதை அழுத்துது. நம்ம இந்த பக்கம் தான் இழுக்கிறோம், ஆனால் பக்கங்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று ஒரு விசையை செலுத்தி அதை அழுத்துது. அதுக்கு அதனால் அந்த விசை மூலமாக இங்கே வந்து உராய்வு அதிகமாகுது. அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை வேகமாக இழுக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அதிக விசை கொடுத்து இதை இழுக்க முயற்சி பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ இது அதிகமான விசையோடு அதை எதிர்க்குமே தவிர இது எளிதாக பிரிஞ்சு வராது. இந்த இடத்தோட சேர்ந்து கிழிஞ்சு வேணால் வரலாம், இந்த இடங்களில் கிழிஞ்சு கையோடு வரக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராது. இது வெளியில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், பதில் தெரிஞ்சிச்சா? சரி, இப்போ பதிலை வந்து பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ ரெண்டு சர்ஃபேஸ் உராய்வுனால தான் இது நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அந்த உராய்வை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது சாதாரணமாக வெளியில் வந்துடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பக்கங்கள் ஒன்றோட ஒன்று உரசி இருக்கு இல்லையா, இப்போது அது காற்றை ஊதி பக்கங்களை லேசாக இப்படி இப்படி பிரித்து விடணும், அவ்வளோதான். நான் அதை ஊதிக்கிட்டே இழுக்கிறேன்.